71 வருட பழமை வாய்ந்த மாரியம்மன் ஆலயம் இடிபடும் நிலையை எதிர்நோக்கியுள்ளது. கெடா மாநிலத்தில் உள்ள 71 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் உடைப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கோயில் நிர்வாகத்தினர் அனைவரும் கோயிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கெடா மாநில அரசாங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மாநில அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அடிப்படையே போவதில்லை என்று சுங்கை சிலுவாங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் தலைவர் கிஷோர் குமார் திட்டவட்டமாக தெரிவித்தார். இவ்வாலயம் 1953 ஆண்டு தோட்ட பாட்டாளிகளால் உருவாக்கப்பட்ட ஆலயமாகும். இதனை முன்னொரு காலத்தில் சைம் டார்பி நிறுவனம் வழிநடத்தி வந்தது. தற்போது இந்த கோயில் கூலிம் ஐதேஷ் பாக்கில் அமைந்துள்ளது. கடந்த 2022 ஆண்டு ஆலயத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்தது. காரணம், இந்த நிலம் தற்போது சைம் டார்பி நிறுவனத்தின் வசமாக இல்லை என்று கிஷோர் குறிப்பிட்டார். சென்தோசா வெள்ள பிரச்சினைக்கு எண்ணெய் மட்டும் சாடுவது நியாயமில்லை, மக்களின் ஒத்துழைப்பும் வேண்டும். குணராஜ் தகவல். சென்தோசா வெள்ள பிரச்சினைக்கு எண்ணெய் மட்டும் சாடுவது நியாயமில்லை, மக்களின் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று சென்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் கூறினார். சென்தோசா சட்டமன்ற தொகுதிக்கு கீழ் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் அடிக்கடி வெள்ள பிரச்சினை ஏற்படுகிறது. இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் பல இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இதன் அடிப்படையில் தான் கிள்ளான் மாநகர் மன்றம், நகர திட்டமிடல் பிரிவு, ஆயர் சிலங்கூர் பொதுப்பணித்துறை உட்பட பல இலாக்காக்களைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த வெள்ள பிரச்சினைக்கு அவர்கள் பல்வேறு காரணங்களை முன்வைத்தனர். அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் பாதிக்கப்படுவது மக்கள்தான். ஆகையால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்களின் பல விவகாரங்களை வலியுறுத்தினேன். குறிப்பாக உயர் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் தங்களின் பணியை முறையாக மேற்கொள்ள வேண்டும். இதுதான் எனது வலியுறுத்தலாக இருந்தது என்று குணராஜ் கூறினார். இச்சந்திப்பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்துக் கொண்டு வெள்ளத்திற்கு காரணமாக இருக்கும் இடங்களை சென்று பார்த்தேன். குறிப்பாக ஜலான் பொண்டஹாராவில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கால்வாய்கள் அடைத்துக் கொண்டிருந்தன. இதற்கு கால்வாயில் இருந்த குப்பைகளும் முக்கிய காரணமாக இருந்தது. ஆகவே இந்த விவகாரத்தில் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று டாக்டர் குணராஜ் கேட்டுக்கொண்டார். குற்றச்சாட்டை ரத்து செய்ய இன்ஸ்பெக்டர் ஷீலா தாக்கல் செய்த மனு நிராகரிக்கப்பட்டது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டை ரத்து செய்ய கோரி இன்ஸ்பெக்டர் ஷீலா தாக்கல் செய்த மனு அரசு தரப்பால் நிராகரிக்கப்பட்டது. இந்த வழக்கிற்கு தலைமை தாங்கிய அரசு துணை வழக்கறிஞர் அமிசா இசான் இன்ஸ்பெக்டர் ஷீலாவின் மனுவை மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் நிராகரிப்பதாக தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ஷீலா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் மனோகரன் அதே தேதியில் புத்ராஜயாவின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கில் ஆஜராக வேண்டியிருந்ததால் புதிய விசாரணை தேதியை நிர்ணயம் செய்யுமாறு கோரினார். நீதிமன்றம் முன்பு June 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளை விசாரணை தேதியாக நிர்ணயித்தது குறிப்பிடத்தக்கது. உண்மையான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துங்கள். அமிருனிச்சாரி வேண்டுகோள். சமூக ஊடகங்களின் வாயிலாக வாக்காளர்களை ஈர்ப்பதை விடுத்து மக்களின் உண்மையான பிரச்சனைகளை கண்டறிந்து அவற்றை தீர்க்க வேண்டும் என்று சிலங்கூர் மாநில மந்திரி பசார் அமிருடின் ஷாஹி தெரிவித்துள்ளார். தேசிய கூட்டணி சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இளம் வாக்காளர்களை ஈர்த்து வருகின்றனர். அதேபோல் பக்கத்தன் ஹராப்பான் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி இளைய தலைமுறையினரை ஈர்க்க முடியும் என்றார் அவர். எந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தினாலும் அவற்றின் மூலம் உண்மையான சரியான தகவல்களை சொல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சமூக ஊடகங்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் இளைஞர்களின் ஆதரவை பக்கத்தன் ஹராப்பான் பெற முடியும் என்ற ஊகம் இருந்தது. குறைந்தபட்ச ஊதிய விகிதம் 2102 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட வேண்டும், யூனிசெஃப் முன்மொழிவு. தற்போதைய 1500 ரிங்கிட்டாக இருக்கும் குறைந்தபட்ச ஊதிய விகிதம் 2102 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியத்தின் யூனிசெஃப் முன்மொழிவு கவனமாக ஆய்வு செய்யப்படும் என்று பொருளாதார அமைச்சர் ரவி ஜி ரமளி கூறினார். வாழ்க்கை செலவை கையாள்வதில் மடானி அரசாங்கத்தின் அணுகுமுறை ஊதியம் உட்பட மக்களின் வருமானத்தில் கவனம் செலுத்துவதை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதை விரிவாக பார்த்தால் கட்டமைப்பில் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் உள்ளது நமக்கு தெரியும். முந்தைய அனைத்து நிர்வாகங்களுடன் ஒப்பிடுகையில் எனது பார்வையில் தற்போதைய நிர்வாகம் ஊதிய பிரச்சினையில் அதிக கவனம் செலுத்துகிறது. ஆனால் இது ஊழியர்கள்,
முதலாளிகள், திறன் உட்பட அனைத்து பங்குதாரர்களையும் உள்ளடக்கியதன் மூலம் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என ரபிசி கூறினார். 672 ஏற்றுக்கொண்ட 8வது மாநிலம் சிலாங்கூர். நாட்டில் 2007 ஆண்டு திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது தூய்மை சட்டத்தை சட்டம் 672 ஏற்றுக்கொண்ட 8வது மாநிலமாக சிலாங்கூர் விளங்குகிறது என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்மிங் தெரிவித்தார். பினாங்கு மாநிலமும் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். தற்போது சிலாங்கூர் அரசிடமிருந்து ஒப்புதல் கடிதம் கிடைத்துள்ளது. இவ்விவகாரத்தில் உரிய கவனம் மற்றும் கூட்டு ஆய்வை மேற்கொள்ளுமாறு தேசிய திடக்கழிவு மேலாண்மை துறையின் தலைமை இயக்குநருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்றார் அவர்.